மார்ச் 12, 2022 சனிக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். புத்தக விமர்சனம். புத்தகம் ஆனந்தவல்லி. எழுதியவர் லக்ஷ்மி பாலகிருஷ்ணன். வெளியீடு பாரதி புத்தகாலயம், சென்னை 18. விமர்சன தலைப்பு பொம்மை ராஜாக்களும் உடன்கட்டை பெண்களும். விமர்சனம் எழுதியவர் சரவணன் மாணிக்க வாசகம். லக்ஷ்மி சென்னையில் பிறந்து தஞ்சாவூரை சேர்ந்த பாபநாசத்தில் வளர்ந்தவர். ஆட்டிச குழந்தைகள் வளர்ப்புக்காக எழுதா பயணம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். கல்லூரி காலம் முதலே இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட இவரது முதல் நாவல் இது. ஆய்வுகள் செய்து நூல்களை எழுதுவோர் தமிழில் அரிது. ராஜம் கிருஷ்ணன் போல் வெகு சிலரே நூலுக்காக ஆய்வை மேற்கொண்டவர்கள். லக்ஷ்மி பாலகிருஷ்ணனின் இந்த நாவல் தஞ்சை அரண்மனையை மராட்டியர் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு ஆண்ட காலத்தை சேர்ந்தது. அதற்கான ஆய்வை மேற்கொண்டு இந்த நாவலை எழுதியிருக்கிறார். தீஜாவின் தஞ்சை வேறு. தஞ்சை பிரகாஷ் தன்னுடைய கதைகளில் சரபோஜி காலத்து தஞ்சையை கொண்டு வந்திருக்கிறார். என்றாலும் முழு நீள நாவல் என்ற வகையில் இந்த கதைக்களம் தமிழுக்கு புதிது. ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது அவர்களுக்கு அடங்கியவர்களை பொம்மை ராஜாக்களாக மானியத்தை கொடுத்து அமர்த்தினார்கள். அரசாட்சி செய்பவர்களிடம் ஆங்கிலேயர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதை த லாஸ்ட் முகல், த லாஸ்ட் குவீன் போன்ற நூல்கள் விவரிக்கும். பொம்மை ராஜாக்கள் தங்கள் மூதாதையர் போலவே ஆடம்பரமாக பெரிய அந்தப்புறம், கேளிக்கைகள் என்று எதுவும் குறையாமல் வாழ்ந்தார்கள். 5 வயதில் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பெற்ற பெண்ணை அற்ப பணத்துக்காக தந்தையே விற்கிறார். கிழட்டு ராஜாவுடன் ஓர் இரவை கழிக்க ஒரு பெண்ணை வற்புறுத்தி அனுப்புகிறார்கள். ராஜா இறந்ததும் ராணி உடன்கட்டை ஏறுகிறாள். சதி 3 காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டது. முதலாவதாக கணவனுடன் சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்வதான நம்பிக்கை. 2வதாக சதியை கடைபிடிக்காத ராணிகள் இழிவாக நடத்தப்படுவதும், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த காரணத்தால் மகுடம் சில வேளைகளில் மறுக்கப்படுவதும், கடைசியாக போரில் தோற்று அரசன் இறந்தால் வென்றவர்களின் பாலியல் வல்லுறவுகளை தடுக்க. நாவலுக்காக உழைக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோர் எப்போதுமே சராசரிக்கு மேற்பட்ட நாவலையே எழுதியிருக்கிறார்கள். நாமும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திய நாவல் இது. ஒரு உண்மை சம்பவத்தை அறிந்து கொண்டு அதை புனைவாக்கும் எண்ணம் தோன்றி பின் புனைவுக்கான தரவுகளை லக்ஷ்மி சேகரித்திருக்கிறார். சதி என்னும் வழக்கம் அந்த காலத்தில் எப்படி புனிதமாக கருதப்பட்டது என்ற புரிதலை வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நாவலில் காட்சி அமைப்புகளை லக்ஷ்மி உருவாக்கியிருக்கிறார். எது இந்த நாவலை நல்ல நாவல்களில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறது? என்னை பொறுத்தவரை முதலில் சொல்வது நாவலின் பின்புலத்துக்கான ஆய்வு. அதனை இன்னும் சிறப்பாக்கும் அடங்கிய தொனியில் ஆழமான விஷயங்களை சொல்லும் செழுமையான மொழி. அனாவசியமான சம்பவங்கள், தேவையற்ற காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லை இந்த நாவலில். அடுத்தது அரண்மனை ஷேடி பெண்களின் வாழ்க்கை, தெய்வ பிறவியாக கருதப்படும் ராஜாவின் இன்னொரு முகம், விதியின் மேல் பழி போட்டு நகர்த்தும் பெண்களின் வாழ்வு, எந்த அரசானாலும் எளியோருக்கு துணை போகாதது என்று பல நுட்பமான விஷயங்கள் நாவலில் அதிவேகமாக கடக்கின்றன. மனைவியை மீறி நடக்கும் விஷயங்களுக்கு அவள் பொறுப்பில்லை என்று 19ஆம் நூற்றாண்டு இந்திய ஆண் நினைப்பது அதிநுட்பம். அடுத்த நாவலுக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறார் லக்ஷ்மி பாலகிருஷ்ணன். சரவணன் மாணிக்க வாசகம். இலக்கிய விமர்சகர்.